இனி என்ன பார்க்க போறோம்னா மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 25 செப்டம்பர் 2014. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து டோட்டலாக வந்து எப்படி சைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் அப்பா இருக்கும், அதே போல இந்தியா வந்து ஒரு குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்பா வந்து மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டம் வந்து வருது. இதுக்காக எவ்வளோ செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா 25 எக்கனாமிக் செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. புதுசாக ஜாப்ஸ் வந்து உருவாக்குறதுக்கும் ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்துறதுக்கும் இந்த திட்டம் வந்து முக்கியமாக வந்து அமையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து இங்கேயே வந்து டெவலப் பண்ணுங்கள், இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், இங்கேயே அசம்பிள் பண்ணுங்கள், ஓகேலா, அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நாங்கள் வந்து அமைச்சு தருவோம், ஓகேலா. இதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 25 செப்டம்பர் 2014. ஸோ டோட்டலாக என்ன சொல்லுவாங்கன்னா, டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து 125 crore பாப்புலேஷனை டோட்டலாக மேனுஃபேக்சரிங் அப்போ மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ராமிஸ் பண்ணது. இதுக்கு வந்து யாரோட பங்கு வந்து முக்கியமாக அமைய போகுதுன்னா, இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட பங்கு வந்து முக்கியமாக வந்து அமைய போகுது. அதே என்ன சொல்லலாம்னா, மேக் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரு பீப்புள்ஸ் முக்கியமாகவும் இருக்குங்களா. பீப்புளுக்கு இப்போ முக்கியமாக எது தேவைப்படுதுன்னா, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவைப்படுது. ஸோ எக்கனாமிக் வைஸாகவும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸாகவும் சரி, இந்த திட்டம் வந்து முக்கியமாக வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம், ஓகேங்களா. அச்சீவபிள் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தா ஆனுவலி 12-14% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வந்து செட் பண்ணுறாங்க. கண்ட்ரிஸ் ஜிடிபிக்கு வந்து மேனுஃபேக்சரிங் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்ததுன்னா 16% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது. எப்போ 2014ல் 2022க்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம்னா, 25% வந்து அதோட கண்ட்ரிஸ் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு தெரியும் ஜிடிபி மெயினாக வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு, சர்வீஸ் செக்டர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அதே போல் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷனும் வந்து என்ன பண்ணுவோம்னா 16-25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம், ஓகேலா. இது மூலமாக என்ன சொல்லலாம்னா, நாங்கள் 100 மில்லியன் அடிஷனல் ஜாப்ஸ் வந்து உருவாக்கி தருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது யாரையும் விடாமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரூரல் மைக்ரன்ஸாக இருக்கட்டும் அர்பன் போராக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து ஸ்கில் செஸ் வந்து மேம்படுத்துகிற மாதிரி திட்டமும் வந்து அமைச்சு தருவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம், ஓகேலா. ஸோ நம்ம டோட்டலாக வந்து குளோபல் லெவலில் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், டொமஸ்டிக் வேல்யூ நமக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வேல்யூ அடிஷன் ப்ராசஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் வைஸாகவும் அப்கிரேட் பண்ணுவோம், அதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறா, ஓகேலா. இது மூலமாக இந்த சைனாலலாம் நிறைய பிரச்சனை வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம், ஓகேலா. அதாவது என்விரான்மெண்ட்டை ரொம்ப வந்து பொல்யூட் பண்ணி, இப்போ குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சில் வந்து முக்கியமான ரீசன் யாருனா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் அப்பா மாத்துறதுனால தான், இல்லை மேனுஃபேக்சரிங் அப்பா மாத்துறதில்ல, அதை வந்து ஒழுங்காக வந்து இந்த என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதுனால, இல்லை அதை வந்து என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாத மாதிரியும் வந்து நாங்கள் வந்து இருப்போம் அப்படிங்கிறது வந்து என்ஷூர் பண்ணலாம், இல்லை அது வந்து அச்சீவபிள் நாகேஜ். என்னென்ன ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் டாப் 3 க்ரோத் எக்கனாமியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இந்தியாவோட க்ரோத் ரேட்டும் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, கொரோனாக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கொரோனா அப்போ எல்லா கண்ட்ரியும் வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருக்கு, அதே போல் இந்தியாவும் அஃபெக்ட் ஆயிருந்திருக்கு. திருப்பி மீண்டு வரதுல பார்த்தா இந்தியா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செயல்படுது, ஓகேலா. அதே போல் ஃபேவரிங் கண்டிஷன்ஸாகவும் இருக்கும், ஓகே. டிமோக்ராஃபிக் கண்டிஷன்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நமக்கு வந்து குவாலிட்டி ஒர்க்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது, ஓகே. குவாலிட்டி ஒர்க்கோர்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப கம்மியான காசுக்கு அந்த வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப கிரெடிட்டபுளாக ப்ரொஃபஷனலிசமாக வேலை பார்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் ஹவுஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. கன்சியூமரிசம், ஓகே, அதாவது எந்த ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து உருவாக்குறதா இருந்தாலும் கன்சியூமரை வந்து அதை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் கன்சியூமரிசம் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே போல் நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க, நிறைய டெக்னிக்கலாக வந்து என்ன கேப்பபிலிட்டிஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது, அது வந்து வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, ஓகேலா. இதெல்லாம் வந்து ஃபேவரபுள் மைண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வந்து என்னென்னா டெக்னாலஜியில் வைஸாக வந்து என்னென்னா அப்கிரேட் பண்ணணும், அதுக்கு 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 தேவையான டெவலப்மெண்ட்லாம் வந்து என்னென்னா சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து என்னென்னா டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி வந்து என்னென்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன் போடணும் என்னென்னா, அதாவது சில பேர் என்னென்னா சில பேட்டர்ன் ஹோல்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து எதாவது வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா இன்ஷூர் பண்ணுது. நீங்கள் வந்து கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸை வந்து உங்கள் பேட்டர்னை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து அதுக்கு தேவையான காசை வந்து நாங்கள் வந்து
அந்த அந்த கம்பெனிஸ்லேருந்து வந்து வாங்கி தரோம், அது வந்து என்ஷூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பேட்டர்ன் போட்டுக்கல, ஒருத்தவங்களோட பேட்டர்னை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அமைச்சு தருவோம் அப்படிங்கிறது வந்து என்ஷூர் பண்ணுறோம் ஓகேங்களா. அதே போல் இது என்ன வந்து என்ன வந்து ஒரு டொமஸ்டிக்காக வந்து நம்ம வந்து உருவாக்கினாலும் நம்ம வந்து என்னென்னா பொல்யூட் பண்ணிடக்கூடாது. எனர்ஜி கன்சம்ஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் வந்து என்னென்னா பார்த்து தான் செயல்படணும் ஓகேங்களா. அதுவும் வந்து என்னென்னா அதுக்கும் வந்து என்னென்னா ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா யார் வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா நியூ மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். இவங்க தான் வந்து என்னென்னா நேஷனல் பாலிசி வந்து என்னென்னா ரிவைஸ் பண்ணி ஸ்கில்ஸ் மேம்படுத்துகிற மாதிரி என்னென்னா எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்க இவங்க வந்து அதுக்கு தேவையான பாலிசிஸ் வந்து உருவாக்கி தருவாங்க ஓகேங்களா. அதே போல் இன்க்ளூசிவ் க்ரோத் யாருக்குனே பார்த்துருந்துருப்போம், ரூரல்லையும் ரூரல் மைக்ரேஷன் இருந்தாலும் சரி அர்பன் போராக இருந்தாலும் சரி அவங்களையும் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ரூரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, தீன தயால் அப்பியோதயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இதே பற்றி நம்ம வந்து தனியாக எழுதலாம் இல்லை. இந்த திட்டம் மூலமாக என்ன பண்ணுவோன்னா கிராமத்தில் உள்ள ரூரல் பீப்புளுக்கு வந்து என்ன ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்கு இந்த திட்டம் வந்து உதவும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லை. அதாவது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனல் பாலிசி ரிவைஸ் பண்ணுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எது இருக்குன்னா தீன தயால் அப்பியோதயா கிராம கௌசல்யா யோஜனா அப்படின்னு இருக்குங்களா. இந்த DDUGKY இது நான் வச்சுக்கோங்க, தீன தயால் அப்பியோதயா கிராம கௌசல்யா யோஜனா இல்லை அப்பியோதயா கிராம கௌசல்யா யோஜனா. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து என்னன்னா அது தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் இவங்க தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா. மெயினாக ரூரல் பீப்புளுக்கு ஓகேங்களா. எத்தனை ட்ரைனிங் எத்தனை சென்டர்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்கன்னா 1500 to 2000 சென்டர்ஸ் வந்து உருவாக்க போகிறோம். எவ்வளோ செலவுனா 2000 கோடியில் வந்து செலவு பண்ண போகிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், இவங்க வந்து நேஷனல் பாலிசி வந்து உருவாக்குவோம். யார் நியூ மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இவங்க வந்து என்னன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்க்ளூசிவ் க்ரோத்தை என்ஷூர் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. எத்தனை சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னா 1500 to 2000 ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து உருவாக்க போகிறோம். எவ்வளோ செலவுனா 2000 கோடி செலவில் வந்து உருவாக்க போகிறோம் இல்லை. எந்த மோடில் வந்து ஒர்க் ஆகும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோடில் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ட்ரைனிங் மூலமாக என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஸ்பெயின் US ஜப்பான் ரஷ்யா ஃப்ரான்ஸ் சைனா UK வெஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுவோம்னா ஃபாரினுக்கு வந்து என்னென்னா ஜாப்ஸை வந்து கிடைக்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு இயருக்கு எவ்வளோ பேர் வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்கன்னா ஆனுவலி பார்த்தா 3 lakh youths. 2017 அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா 10 lakh ரூரல் யூத்ஸை வந்து என்னென்னா அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவோம் இல்லை. என்னது 2017 அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனுவலி பார்த்தா என்னன்னா 10 lakh ரூரல் யூத்ஸ் வந்து ஆனுவலாக வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறோம் இல்லை. இதை வந்து ட்ரெயினிங் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன ஃபேவரபுள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் என்ன பார்த்தா என்னென்ன அச்சீவபிள் டார்கெட்ஸுங்கிறது பார்த்தோம். முக்கியமாக வந்து என்னென்னா அதோட முக்கியமான எய்ம் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் இல்லை. மேக் இன் இந்தியா இது வந்து என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் இதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான திட்டம் இப்போதைக்கு இருக்கிற ரீசன் 2014 to 2022 வந்து இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து முக்கியமாக வந்து இருக்கிற திட்டம் வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா.